அதாவது இந்த ஸ்டேஜே இப்படி இருந்ததுன்னா அந்த செட்டு எப்படி இருக்கும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது இருக்குது. சார் வந்து டைரக்டரா நடிகரா ரைட்டரா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஒரு சிறந்த பாடகருங்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஸோ இப்போ அந்த பாட்டு வந்து எங்களுக்காக கொஞ்சம் பாடுனீங்கன்னா நாங்கள்லாம் கேட்போம்ல. உங்களுக்கு இப்படி ஒரு மதியானம் பசி நேரம், யார் யாருக்கும் சுகர் இருக்கா தெரியல, சீக்கிரம் முடியாது, மாத்திரை சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். நான் டப்பிங் தேட்டருக்கு போனேன்னா ஒரு ஷார்ட் முடிஞ்ச உடனே, ஷார்ட் முடிஞ்ச உடனே பாட்டு பாடுவேன். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பார்வை இல்லை, தம் தம் தனம் தம் அப்படின்னு பாடுவேன். அங்கே இன்ஜினியர் சார் அடுத்து போகலாமா சார் அப்படின்பாரு. ஓகே அப்படின்பேன். அப்புறம் இடையில நாதங்கள் தானா நம் காதல் இல்லை சங்கீத என்ன என்ன பாடவே விட மாட்டேன். அதாவது எனக்கு என்னென்ன அழகாக பாடுறீங்களே, நம்ம படத்தில் ஒரு பாட்டை பாடுறீங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஆதங்கத்தில் இருப்பேன். ஆனால் அந்த சம்பவம் நடக்காது. ஆனால் உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்கணும், எனக்கு ஆசை. அதனால் என் டச்சப் ஒரு நாள் கொண்டு போய் இறக்கி இன்ஜினியர் ரூமில் இரு, நான் பாடுவேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் சொல், சரின்ட்டு போயிட்டாள். அவனுக்கு உனக்கு நான் 500 தரேன், கரெக்டாக சொல்லிடணும். போய் உட்காந்தேன். சங்கீத ஜாதி முள்ளி அண்ணே போலாம்னே ரெடினே ரெடினேன். ஓகே எல்லாம் முடிஞ்சு நானும் 8 தடவை 10 தடவை பண்ணேன். பாட்டை பற்றி பாராட்ட இல்லை, இறங்கினா கார் எடுத்தான் போனோம். டேய் எப்படி இருந்துச்சு டப்பிங்? சூப்பர்ண்ணே, நல்லா இருந்துச்சு, நல்லா எனர்ஜியாக இருந்துச்சு. அது இருக்கட்டும்டா, நான் பாட்டு பாடலாங்க என்ன நடந்துச்சுன்னு. பாட்டு பாடலையானே இன்ஜினியர் என்ன சொன்னார், ஆ ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னா, ஆரம்பிச்சிட்டாரா இல்லை லூசுராக டயர்ட் என்னடா சொன்னார், என்ன சீக்கிரம் போங்கண்ணே, அவர் அவரை விட்டேன்னு அதை பாடி தேர்வார். டயர்ட் சொன்னாரா? இல்லையே சொல்ல மாட்டாரா? இல்லை சார், அசோசியேட்டு. ஜூ அப்பா, இதில் பன்முகித்தன்மையில் பாட்டு வேறையா? இது யாராவது சொன்னது? அசிஸ்டன்ட் டைரக்டர். சரி நீ இறங்கிப்போ அண்ணன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு 1000 கொடுத்தேன். இல்லை 500 தான் சார். டேய் இதை யார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் 500. இப்போ ஒரு மலைன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, இமான் சார் மியூசிக்கில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அது பாட்டு கேட்டேன்னா பாட்டை கேட்டு சூப்பருங்க பிச்சுட்டிங்க, இதில் நீங்களே ஆடி பாடுறீங்களாங்க நாங்கள். ஆமாம் ஆடி பாடுறேன். என்னங்க அவர் மியூசிக் வரைக்கும் பாடிட்டீங்க, அடுத்த ஸ்டெப்பு தான் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு போகையில் டப்புன்னு கையை பிடிச்சி தலைவா போய் சொன்னேன், இந்த பாட்டு ஆத்தங்குடி இளையராஜா பாடியிருக்காரு, என்னே மாதிரியே பாடியிருக்காரு. இது ஏன்னு சொன்னீங்க, நீங்கள் வெளியே போய் உண்மை தெரிஞ்சால் நின்ன கேவலமாக நினைப்பீங்கள, ஒரு 1/2 என்னை பாடகன்னா நீங்கள் பார்க்கணும்ல, அப்படி தான் இருப்போம். அதே மாதிரி அந்த பாட்டுக்கு ரசிக்கிறேன்னு சொல்லி பிரதிஷ்ட பிறகு நைட்டு ரூமில் உட்காந்துருக்குறேன். அப்படின்னே அண்ணே சார் இருங்க, இவர் ஒரு பாட்டு பாருங்க. ஒரு ஜீவன்தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. எப்படி பாட்டுன்னு என்ன? சரி இந்த பாட்டை எஸ்பிபி பாடல் பண்ணியிருக்காரு, ரஜினி சார் படம், ரஜினி சார் படம் இல்லை, ரஜினி சார் படம் எப்படி இருக்குண்ணே? ஆமாம் இது என்னண்ணே, இதை வந்து நம்ம ஊரில் நான் அடிமேல் நம்ம ஊரில் கராட்டக்காரங்க எப்படி போடுவாங்கன்னு, என்ன போடுவாங்க? ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான், ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான், ஓயாம 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 ஓயாம. என்ன பாட்டியா? சரியா சரி ஒயின் சாப்பில் இருக்கிறவங்க எப்படி போடுவாங்க? ஒரு சிவன் தான் உன் பாடல் தான் புண்டாட்டிட்டு வந்து போகணும். எங்கடா இருக்க வாட, உன்னை வழக்க பார்த்து கொண்டு அடிக்கிறேன். நான் புண்டாட்டி பாசங்களும் பந்தங்களும் புரியத்தால் புரியாது. சரி போயிட்டா, காலையில் பாத்ரூம்ல உக்காந்துருக்கா வெஸ்டர்ன் டாய்லெட்ல. ஒரு ஏங்க சீக்கிரம் வாங்க, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, பிள்ளைய கொண்டு போய் விடணும், எவ்வளோ நேரம் பிரித்தாலும் புரியாது பாசங்கள. இப்படியே உக்காந்து செட்டில் பேசிக்கிட்டே இருந்தா அந்த முத்துக்குமாருங்கிறவர் எப்படிங்க அயலி சீரியஸை இவ்வளோ சீரியஸாக எடுப்பார்? அவர் போகையிலே ஐயோ சீரியஸான சீன், இதில் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே
ஐயோ இந்த ஊரே படிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது, ஐயோ ஸ்டெதஸ்கோப்பில் இங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே, பிரித்து உட்கார வச்சுலாமனா பிரிக்க மாட்டாங்க, பிரித்தாலும் பத்து நிமிஷத்தில் அங்கிட்டு கேரவனுக்கு பின்னாடி பிரித்தாலும் பாசங்களும் புரியாது. இது எல்லாமே ஒரு நல்ல டீமாக ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த வெற்றியெல்லாம் அவங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை மேலும் ஏதாவது வாய்ப்பு இருக்கும்போது உங்களோட ரெண்டு வரிகள் நிறையா கண்டமிட்டு கண்டம் இதை பற்றி பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ அயலிங்கிறது ஒரு பொம்பளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கன்னா எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா இல்லை, நாலாவதுலேயே மூணாவதுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார், உடனே நான் இன்ஜினியர் ஆகி காட்டுவேன் பாரு அப்படின்ச்சு. எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனை எம்எஸ்சி அக்ரி படிக்க வச்சுச்சு, என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சுச்சு, எங்கள் அம்மா எங்கள் தம்பியை வந்து எம்காம் வரைக்கும் படிக்க வச்சுச்சு. உங்களை பச்சை மையில் கையெழுத்து போடாமல் நான் விட மாட்டேன்டா, நான் படிப்பேன்டான்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. எங்கள் அம்மா நகை போட்டு நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா தோடு போட்டு நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா தங்கம் மேலே போட்டு நான் பார்த்ததில்லை. நான் ஒவ்வொரு தடவையும் காலேஜ் போயிட்டு வரையில் இருக்கிற அண்டாவில் நாலண்டா மூணு அண்டா காணாமல் போயிடும். கண்டினியூஸாக நாலு மாதமெல்லாம் இபி பில் கட்டாமலாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஒரு பெண் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆண் ஒரு பெண் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெண் அடுத்தவங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறதா இருக்கட்டும், அது நல்ல எண்ணம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ்.